ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வேலை என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஜான்டீர் 50-50 ஓட இணைஞ்சிருக்க ஸ்ரீ அம்மன் பேலர் தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அவுட்லுக் காமிக்கிறேன். இந்த அவுட்லுக் அப்புறமா தான் பின்னாடி இருக்க பேலர் எல்லாத்தையும் காமிப்பேன். பார்த்தீங்கன்னா வீல் வெயிட் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பொட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு லைட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா ரேடியோ பாக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி டிஸ்கோ லைட்ஸ், அதுக்கப்புறம் லைட் வச்சுருக்காங்க, நார்மல் வே லைட்டு, அந்த மஞ்சள் லைட்டு, சைடில் ஒரு பொட்டி வச்சுருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அம்மன்ற பேலர், க்ரீன் சிஸ்டமோடு இணைஞ்சிருக்க பேலர். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்யூப்மெண்ட்டோடு இருக்குது, எக்ஸப்ட் பிடிஓ சாஃப்டோட. ஏன்னா பிடிஓ சாஃப்ட் வந்து போடல, ஏன்னா ஹூக் பெட் இருக்கிறதுனால. பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு, பிடிஓ சாஃப்ட்டு எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமா சைடில் பார்த்தீங்கன்னா க்ரீன் சிஸ்டம் எழுதியிருக்காங்க, அதுக்கப்புறமா RBO 310 அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறமா பின்னாடி பார்த்தீங்கன்னா அதேமாதிரி RBO 310 எழுதியிருக்காங்க, க்ரீன் சிஸ்டம் போட்டிருக்காங்க. அப்புறம் பின்னாடி பம்ப் இருக்குது. திரும்பி இந்த சைட்லேயும் RBO 310 எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு லைட் செட்டிங்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறமா 4 டிஸ்கோ லைட்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இல்லாமல் ஆயில் கேரேஜும் தந்திருக்காங்க. கியர் பாக்ஸ் வந்து 140 லிட்டர், அப்புறமா நார்மல் வந்து 168 லிட்டர் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வே செயின் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேலே ரோலர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பேலர் வந்து ஓட்டும் போது தள்ளி விட்டு ஓட்டணுங்க. ஏன்னா இது இருந்தால் தான் கீழே போய் ஹரிக்கம்பி போய் எடுக்கும், இல்லாமல் இருந்துச்சு ஹரிக்கம்பி எடுக்காது. பார்த்தீங்கன்னா இந்த சைடு நல்லா பல்கான வீல் வெயிட் வச்சுருக்காங்க, டயர் ஸ்லீப்பேஜ் வரக்கூடாதுன்றதுக்காக. மேக்ஸிமம் ஜான்டீர் தான் கைஸ் யூஸ் பண்ணுறாங்க இந்த பேலருக்கு. காரணம் வந்து ஜான்டீர்னாலே தனியாக ஒரு பிடிஓக்குன்றது இருக்குது. இந்த 50-50 டீலில் பார்த்தீங்கன்னா 540 பிடிஓ ஒன்று இருக்குது, அதுக்கப்புறமா 540 பிடிஓ எக்னாமின்னு இருக்குது. அதனால் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபியூல் கன்சப்ஷன் வந்து கம்மியாக எடுக்கும். அதுக்கப்புறம் மேலே செட் வச்சுருக்காங்க. இது சைடு இங்கே கீழே வச்சுக்கிட்டாங்க அவங்க பட்டன்ஸ் எல்லாமே, ஐ மீன் ஸ்விட்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க பானட் திறப்போம். ஃப்ரண்ட்டில் இருக்க போனை திறந்து இதில் எதனா ஆல்ட்ரேஷன், இந்த பேலருக்கு எதனா ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்களா, இல்லை எப்போ நார்மலாகவே இருக்கா அப்படின்ட்டு பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா எப்படி இல்லைங்க, திறக்கலாம், திறந்துட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்பயும் போல் நார்மலாக தான் இருக்குது. ட்ரை டைப் ஏர் கிளீனர், எக்ஸைட் எக்ஸ்ப்ரெஸ் பேட்ரி, ரேடியேட்டர் எல்லாமே நார்மலாக இருக்குது. அதுக்கப்புறமா சைடில் கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி கலந்துருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஃபில்ட்ரு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இதுக்கு வந்து வீல் வெயிட்டுக்கு பதிலாக பம்பர்லே வெயிட் தந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா சைடில் செல்ஃப் மோட்டார் எல்லாமே இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் லுக் உங்களுக்கு கிடைக்கும் ஜான்ஸ் 50-50 டீல. பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க பம்பர் மட்டுமே 200 kgs தான் கைஸ். அதுக்கப்புறமா சைடில் பார்த்தீங்கன்னா வேல்யூ 777, பார்த்தீங்கன்னா வேல்யூ 777 இந்த 50-50 டீல. இந்த மாடல் தான் கைஸ் நல்லாயிருக்கு, மற்ற மாடலோட இது வந்து நல்லாயிருக்கு. ஓகே கைஸ்.